வணக்கம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாது தீயினால் சுட்ட நுரையீரல். புகைப்பிடிப்பதின் தீமைகளை பற்றி செல்வி பூரணசிரி மிக தெளிவாக விளக்குகிறார். ஸோ புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள், புகைக்காதீர்கள், புகைப்பிடிக்க அனுமதிக்கார்கள், வாருங்கள், புகையில்லா பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் பூர்ணாஸ்ரீ, என் வயது 9. நான் இன்று பேசும் தலைப்பு புகைப்பிடித்தல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கமானது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் என்று இருந்து வருகிறது. புகையிலையில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பல்வேறு ரசாயன பொருட்கள் அதில் கலந்துள்ளன. உதாரணம், நிக்கோடின், ஆர்சனிக், கந்தகம், கார்பன் மோனாக்சைடு, நாப்தலின். நிக்கோடின் என்ற ரசாயனம் புகைப்பிடித்த சில நிமிடத்திலேயே மூளையை சென்றடைகிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாய் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். தினமும் தூங்கி எழுந்தவுடன் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு நுரையீரலில் புற்றுநோய் வர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு மூச்சு குழாயில் அலர்ஜி ஏற்பட்டு சரியாக சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதயம் மற்றும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் கொழுப்பை தங்க வைத்து மாரடைப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் வாய், தொண்டை, கழுத்து, கணையம், சிறுநீரகம், சிறுநீரகப்பை போன்ற பல்வேறு உறுப்புகளும் பாதிக்கப்படுகின்றன. ஒருவர் புகைப்பிடிக்கும் போது சுற்றி இருப்பவர்களும் அப்புகையை சுவாசிப்பதால் அவர்களும் இருமல், சளி போன்ற பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. இந்த புகைப்பழக்கத்தினால் இந்தியாவில் மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் ஆண்டுதோறும் உயிரிழப்பதாக இந்திய அரசு கூறுகிறது. இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துவதால் இரத்த ஓட்டமும் இதயமும் சீராக இயங்கும், இருமல், மூச்சு திணறல் இருக்காது. 10 முதல் 15 ஆண்டு காலம் வரை ஆயுள் நீடிக்கும் என உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அறிவிக்கப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. புகைப்பிடித்தலை நிறுத்துவோம், புதுவாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.